மக்களுக்கு மிக வினைத்திறனான சேவையை வழங்குவதும் கூடுதலான வசதிகளை அளிக்கும் நோக்கத்துடன் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் பொது மக்கள் தகவல் கேந்திர நிலையத்தின் நடவடிக்கைகள் மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. காலை 8 மணி முதல் மாலை 4:45 மணி வரை இதற்காக சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது என்று குடிவரவு குடியகல்வு திணைக்களம் தெரிவித்தது. சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கிடைக்கும் கடன் வசதி சீனாவின் பதிலிலேயே தங்கியுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. இந்த விடயத்தில் சீனா சாதகமாக பதிலளிக்கும் என்று எதிர்பார்ப்பதாக அமைச்சின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சீனாவுடன் தொடர்ந்து கலந்துரையாடி வருவதாகவும் அவர் கூறினார். சர்வதேச நாணய நிதியத்திடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய அனைத்து ஆவணங்களும் தயார் நிலையில் உள்ளதாகவும் சீனாவிடமிருந்து கிடைக்க வேண்டிய கடன் சான்றிதழ் கிடைத்தவுடன் சர்வதேச நாணய நிதியத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. வர்த்தக பண்டு ஏற்றுமதி வருமானமானது கடந்த 2022 ஜனவரியுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு ஜனவரியில் 11.3% குறைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இவ்வாறாயினும் கடந்த ஆண்டு ஜனவரியுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு ஜனவரியில் இறக்குமதி செலவினம் 29.2% குறைவடைந்துள்ளது. கடந்த ஜனவரியில் இறக்குமதி செலவினம் 1.38 பில்லியன் அமெரிக்க டாலர்களாகவும் கடந்த 2022 ஜனவரியில் 1.95 பில்லியன் டாலர்களாகவும் பதிவாகியுள்ளது. இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. நடிகை திருமதி தமிதா வீரத்ன தான் ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசியல் மேடையில் பிரவேசித்ததால் கோபமடைந்த சிலர் தம்மை அச்சுறுத்துவதாக குறிப்பிட்டிருந்தார். தனது வீட்டை தீ வைத்துக் கொளுத்துவோம், உடைகளை களைந்து கொன்று விடுவோம் என்று கூறியதாக தெரிவித்தார். கோட்டாபய ராஜபக்சவை பதவி நீக்கம் செய்வதற்கான தான் மாத்திரம் இணைந்து செயல்பட்டதாகவும் போராட்டத்தின் இலக்குகள் சுதந்திரமாக அடையப்படும் என்றும் நினைக்கும் அரசியல் மேடையில் பிரவேசிப்பதற்கு தனக்கு உரிமை இருப்பதாகவும் அவர் கூறினார். ஐக்கிய மக்கள் சக்தி மூலம் சாதிக்க முடியும் என்று நினைத்தால் அந்த தளத்தை தேர்வு செய்ததாக அவர் கூறினார். சிறிதளவு குறைந்துள்ளதாக குடிசன மதிப்பீடு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி கடந்த ஜனவரியில் 51.7% இருந்த முதன்மை பணவீக்கம் பிப்ரவரி இறுதிக்குள் 1.1% குறைந்து 50.6% பதிவாகியுள்ளது. வெளிவகார அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி எதிர்வரும் 2 தேதி இந்தியா செல்லவுள்ளார். பூகோள காலநிலை பொருளாதாரம் தொடர்பில் இந்தியாவின் புதுடெல்லியில் நடைபெறும் மாநாடொன்றில் கலந்து கொள்வதற்காக அவர் அங்கு செல்லவுள்ளார். இந்த மாநாட்டை தவிர மார்ச் 3 தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ள விசேட கலந்துரையாடல் ஒன்றிலும் அமைச்சர் கலந்து கொள்ள உள்ளதாக வெளிவகார அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022 இலங்கைக்கு குறைந்தது 5 லட்சம் பேர் வேலை இழந்துள்ளதாக உலக வங்கி தெரிவித்தது. அவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் என்றும் கைத்தொழில் மற்றும் சேவைத்துறைகளை சேர்ந்தவர்கள் எனவும் உலக வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கையில் ஏற்கனவே வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் என வகைப்படுத்தப்பட்டவர்களின் வாழ்க்கை செலவில் 65% அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக உலக வங்கி குழுமத்தின் தெற்காசிய பிராந்தியத்திற்கான பிரதி தலைவர் மார்டின் ரைசர் தெரிவித்தார். அத்துடன் வறுமை கோட்டு வரம்புக்கு அப்பாற்பட்டவர்களின் வாழ்க்கை செலவில் 57% அதிகரித்துள்ளது. இது அனைத்து இலங்கையர்களுக்கும் குறிப்பிடத்தக்க நலன் இழப்பை எடுத்துக்காட்டுவதாக அவர் தெரிவித்தார். அரசு சேவை ஊழியர்களுக்கான தேசிய பங்களிப்பு ஓய்வூதிய நிதியத்தை நிறுவுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. புதிய அரசு சேவை ஊழியர்கள் மற்றும் 2016 ஜனவரிக்கு பின்னர் அரசு சேவையில் இணைந்தவர்களுக்காக இந்த பங்களிப்பு ஓய்வூதிய நிதியம் ஸ்தாபிக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துலு குணவர்தன தெரிவித்தார். அதன்படி பணியில் சேர்ந்த பிறகு பணியாளரின் அடிப்படை சம்பளத்தில் 8% தொழிற்தருணரின் பங்களிப்பில் 12% மாதந்தோறும் இந்த நிதியத்தில் வரவு வைக்கப்படும். தேர்தலை நடத்தும் திகதி தொடர்பில் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலைமை மற்றும் வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதற்கு தேவையான வசதிகள் கிடைக்காத காரணத்தினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அரசாட்சியகம் தெரிவித்தது. இதுவரை அச்சிடப்பட்ட வாக்குச்சீட்டுகள் மிகவும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக அரசாட்சியகம் கூறியது. தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதற்கு தேவையான போலீஸ் பாதுகாப்பு கிடைக்காமை, வாக்குச்சீட்டு அச்சிடுவதற்கு தேவையான பணம் கிடைக்காமை போன்ற காரணிகளால் அண்மைய நாட்களில் வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகளுக்கு பாரிய தடை ஏற்பட்டிருந்தது. கடந்த தேர்தல்களில் ஏற்பட்ட அவமானகரமான இழப்பை தொடர்ந்து ஐக்கிய தேசிய கட்சியை தலைத்துவிட அதன் தலைவர் ரணில் விக்ரமசிங்க முன்மொழிந்திருந்தார் என்று முன்னாள் அமைச்சர் நவீன் திசாநாயக்க தெரிவித்தார். இது தொடர்பில் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களுடன் ரணில் பல கலந்துரையாளர்களை மேற்கொண்டிருந்ததாகவும் நவீன் திசாநாயக்க ஊடகம் ஒன்றுக்கு கூறினார். இவ்வாறாயினும் சில உறுப்பினர்கள் கட்சி கலைக்கப்படக்கூடாது என்று விரும்பினர். அதில் தாமும் ஒருவன் என்று அவர் தெரிவித்தார்.
பிரித்தானியாவில் விசா வழங்கப்படும் நாடுகளின் பட்டியலில் முதல் 5 இடங்களில் இலங்கையும் உள்ளடங்கியுள்ளது. 2019 ஆண்டை விடவும் 2022 ஆண்டில் பிரித்தானிய விசா பெற்றுக் கொண்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 1.3 மில்லியனாக அதிகரித்துள்ளதாக பிரித்தானியாவுக்கான புலம்பெயர் கண்காணிப்பகம் தெரிவித்தது. தரவுகளின் அடிப்படையில் கல்விக்கான விசாவில் குடும்ப உறுப்பினர்களுடன் செல்பவர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. புதிதாக 2500 வைத்தியர்கள் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதற்காக நிதியமைச்சின் அனுமதி கோரப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் ஜனக சந்திரகுப்த கூறினார். அதற்கு மிக எதிர்வரும் நாட்களில் வைத்தியர்களுக்கான வெற்றிடம் நீங்கும் என்று சுகாதார அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார். சில துறைகளில் விசேட வைத்தியர்களுக்கான வெற்றிடம் காணப்படுவதாகவும் அவர் கூறினார். துறைமுகம், வங்கிகள், ஆசிரியர்கள், அரை அரசு அரசு மற்றும் தனியார் துறை உள்ள பல சேவைகள் இன்று 1 தேதி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளன. ஒன்றிணைந்த தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு நிலையம் இதனை அறிவித்துள்ளது. நாடு தழுவிய வேலை நிறுத்தம், கடிதப்பணி, கண்டன ஊர்வலம், கருப்பு ஆடை அணிதல் போன்ற போராட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எந்த வகையிலும் தேர்தல் ஒன்று நடைபெறும் வரையில் ஜனாதிபதி பதவியிலோ அல்லது பிரதமர் பதவியிலோ எந்த எவ்வித மாற்றங்களும் ஏற்பட மாட்டாது என்று தான் பொறுப்புடன் கூறுவதாக அமைச்சரவை பேச்சாளரும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சருமான கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாடு எதிர்நோக்கியுள்ள நெருக்கடியான நிலையில் அதனை திசை திருப்புவதற்கு இவ்வாறான விடயங்களை கூறுவது நியாயமானது அல்ல என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கடுநாயக்க விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் வைத்து நேற்று காலை யுவதி ஒருவர் கைது செய்யப்பட்டார். 23 கோடி ரூபாய் பெருமதியான கொக்கைன் போதைப் பொருளுடன் 26 வயதான பொலிவிய பெண் கைது செய்யப்பட்டதாக சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் தெரிவித்தனர். இவர் நேற்று காலை துபாயிலிருந்து எமிரேட்ஸ் விமானத்தில் கடுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார். கொண்டுவரப்பட்ட கொக்கைன் கரைசலில் கொக்கைன் போதைப் பொருளின் செறிவு அதிகமாக காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது என்று சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். உங்களுக்கு லோத்தர் சீட்டில் பரிசு விழுந்ததாக தெரியாத நபரிடமிருந்து தொலைபேசி அழைப்பு அல்லது வாட்ஸ்அப் செய்தி வந்திருந்தால் அது நிச்சயமாக பொய்யும் மோசடியுமாகும் என்று இலங்கை மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவு பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது. நீங்களும் இவ்வாறான மோசடிக்கு ஆளாக இருந்தால் அல்லது அவ்வாறான மோசடிகள் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தால் அருகில் உள்ள போலீஸ் நிலையத்திற்கு தெரிவிக்குமாறு நிதி புலனாய்வு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. பணம் வைப்பு செய்யப்பட்ட வைப்பு செய்யப்படுவதாக கூறப்படும் கணக்கு எண், கணக்கு வைத்திருப்பவரின் பெயர், சம்பந்தப்பட்ட வங்கி, கைத்தொலைபேசி எண் மற்றும் தொடர்புடைய செய்திகளின் ஸ்கிரீன்ஷாட்டுகளுடன் நிதி புலனாய்வு பிரிவுக்கு அனுப்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் வெளியான தகவலினை போலீஸ் தலைமையகம் மறுத்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதான கொலை சதி முயற்சி தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக ஊடகம் ஒன்றில் செய்தி வெளியாகியிருந்தது. அரசியல் கட்சி ஒன்று, தொடர்புடைய குழு ஒன்று சில தினங்களுக்கு முன்னர் வெளிநாடொன்றில் இந்த கொலை சதித்திட்டம் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு தகவல் கிடைத்தது என்று தெரிவிக்கப்பட்டது. எனினும் இந்த செய்தியில் உண்மையில்லை என்று போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. தாதி மாணவியிடம் போலீஸ் பரிசோதகர் ஒருவர் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த யுவதி ஒருவரிடம் தவறாக செயல்பட்ட போலீஸ் பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டாா்.